என் பெயர் சரவணகுமார், தாம்பரத்திலிருந்து வருகிறேன். நான் ஒரு 10 கேள்விகள் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் எனக்கு வாய்ப்பு வரும்போது தரும்போது கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 1-2 கேள்விகளை கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாம் மதம் ஏன் கலைகளை தடுக்கின்றது? அதாவது பரதம், பாட்டு போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு ஏன் அனுமதிப்பதில்லை? இவற்றை கற்றுக்கொள்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதற்கு பதில் நன்மைதானே ஏற்படுகின்றது. மேலும் பெண்கள் சமுதாயத்தில் வேலைக்கு செல்லக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது என்று தவிர்க்கப்பட்டுள்ளதே, இது ஏன்? அப்படியானால் இப்போது வேலைக்கு செய்வது தவறா? அல்லது இப்போது இஸ்லாமிய பெண்களுக்கே ஒரு பிரசவம் பார்க்க வேண்டும், அல்லது பெண்கள் ஆண்களுக்கு கிட்டதான் போக வேண்டுமா? ஏன் பெண்களுக்கு பெண்கள் செய்யக்கூடாதா? அதே போல் சட்டத்துறையில் வக்கீல் வைக்க வேண்டுமென்றால் பெண்கள் ஆண்களுக்கிட்ட தான் வேண்டும் வேண்டுமா? இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும் போது செல்லக்கூடாதா? இது போன்ற கேள்வி ஒன்றை கேட்கும். சரவணகுமாரா சொன்னீங்க, தாம்பரத்திலிருந்து வந்திருக்கிற சரவணகுமார் சகோதரர் அவர்கள் அருமையான 2 கேள்விகளை கேட்டிருக்கிறார். முதலாவது கேள்வி என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கம் கலைகளை ஏன் தடுக்குது? கலைகள்னு சொன்னா ஆடல் பாடல், கச்சேரிகள், பரதநாட்டியம், இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் தடை செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்கிறார். அந்த கேள்வியிலிருந்து அவர் ஒரு விடையை வழங்கி வச்சிருக்காரு. இஸ்லாம் இதெல்லாம் தடுக்குதுன்னு புரிஞ்சிருக்காரு. தடுக்குதா இல்லையான்னு அவர் கேட்காம தடுக்கிறது ஏன்னு கேட்டதுல இருந்து இஸ்லாம் இதை தடுக்குதுங்கிறத விளங்கி வச்சிருக்கிறாரு. கரெக்ட் தான், அது இஸ்லாம் இதை தடை செய்யறது உண்மைதான். ஆடல் பாடல், கச்சேரிகள், கூத்து, இதுகளெல்லாம் மனிதனுக்கு நன்மைதான் தருது, கேடு தரலன்னு சொல்லி அந்த வாதத்தின் அடிப்படையில் அவர் நியாயப்படுத்துறாரு. இஸ்லாம் அதை வன்மையா மறுக்குது. இன்னும் சொல்ல போனா தெளிவா அதுக்குரிய காரணங்கள் ரெண்டாவது சொல்றேன். இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னன்னா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவற்றை எல்லாம் ஒழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். தெளிவாக இஸ்லாம் சொல்லுது, நாடல் பாடல் கூத்து இதுகளெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் சொல்லி அங்க இருந்த இந்த மாதிரியான ஆடல் பாடல்களை எல்லாம் இஸ்லாம் ஒழித்து கட்டியது. இது உண்மைதான், குர்ஆன்ல உள்ளதுதான், நபிகள் நாயகம் சொன்னதுதான். இதுல ரெண்டாவது கருத்து இல்ல, சரியாகத்தான் அவர் புரிந்திருக்கிறார். ஆனா ஏன் என்ற அந்த காரணத்தை தான் வளர்க்க வேண்டியிருக்கு, ஏன் அதை தடுக்கணும் கேட்கிறாங்க. இப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, மனிதனுக்கு உள்ள சிறப்பு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவுல தான் இருக்குது. பகுத்து உணர்றான் பாருங்க, அதுலதான் இருக்குது. இந்த பகுத்து உணர்ற இந்த பகுத்தறிவின் காரணமாகத்தான் ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு அறிவு தெளிவெல்லாம் மனிதனுக்கு ஏற்படுது. இந்த பாடல் கச்சேரி இசை கருவிகள் அங்க நுழையும் பொழுதுங்க நம்முடைய பகுத்தறிவு அங்க செயலிழந்து போயிடும். பகுத்தறிவே நமக்கு இருக்காது, அந்த நேரத்தில் சிந்திக்கவே மாட்டோம். எந்த அளவுக்குன்னு கேளுங்களேன், ஒரு கருத்தை, அழகான ஒரு கருத்தை ஒருத்தன் பாடல்ல சொல்லுவான். அந்த பாடல்ல இசைக்கருவிகளோட சொல்லும் பொழுது அந்த ராகத்தை மாத்திரம்தான் மனிதன் கவனிப்பானே தவிர அதுல சொல்லப்படுற கருத்தை அவன் கவனிக்கிறதே இல்லை, கவனிக்க மாட்டான். இதுதான் நம்முடைய நடைமுறையில நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைங்க. எந்த ஒரு பாட்டை வேணாலும் எடுத்துக்கிறீங்களேன், பாட்டுல அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. படிக்கிறவனுக்கு அந்த எழுதுனானே அவனுக்கு வேண்டுமானால் அதனுடைய பொருள் தெரியும், மற்றவனுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா நான் சில சொல்றேன். ஒரு பாட்டை போட்டிருக்கிறான், முக்காலா முகாபுலான்னு ஒரு பாட்டை போடுறான். ரோட்ல ஒருத்தர் நின்றுகிட்டு இப்படி கத்தனா லூஸ் போனோம், என்ன லாங்குவேஜ் ஆயுது, முக்காலான என்னடா அர்த்தம், ஏன் நல்லா தானே இருந்தா இவன், ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் அதை ஏத்துக்கிடுவோம். கருத்து இல்லாம ரோட்ல ஒருத்தர் நின்று கத்துறான்னு வைங்க, முக்காலாங்கிறான், ஏன் நல்லா வெயில் ஜாஸ்தி இல்லையா, ஏன் நல்லா தானே இருந்தாரு சொல்லுவோமா இல்லையா, இதுக்கு என்னப்ப அர்த்தம் கேப்பமா இல்லையா, அதையே தொடர்ந்து ஒரு மியூசிக் அடிச்சு விட்டு முக்காலான்னா நம்மளும் முக்காலான் படிக்கிறோம். போகும்போதெல்லாம் படிக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல நம்ம அறிவு எப்படி சிந்திக்கிற, அந்த ஷார்ப்பா சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல குறையுதா குறையலையா, என்ன அர்த்தமே விளங்காது, நம்ம வாட்டுக்கு அதுக்கு அந்த தாளம் போட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப அர்த்தம் இல்லாமல் உளறினால் கூட அந்த தாளங்கள் என்ன செய்யுதுன்னா மனிதன் சிந்திப்பதிலிருந்து அவனை திசை திருப்புது. கண் கூட நம்ம பார்க்கணும், எத்தனையோ உளறல்களை எல்லாம் கூட அவங்க இது பண்றாங்க. அது மாதிரி ஒரு பாட்டு படிக்கிறாரு, சாரி காமா பாதா நீங்கிறாரு, சின்ன சாரி காமாண்டா ஒன்னும் தெரியாது, சாரி காமா என்னப்பா ஒண்ணும் இல்ல, என்ன ஒண்ணும் இல்ல, கேட்கிற காதுக்கும் நல்லா இருக்குது. அதையும் இப்ப நவீனமா வந்திருக்கு, இந்த பாப்பு இசை அதெல்லாம் வருது பாருங்க, காட்டு கூச்சல் கத்திரம் என்னென்ன விளங்குறது இல்ல, அந்த உடலை அசைக்கிற அந்த அசைவு அதுக்கு பின்னாடி கொடுக்கிற அந்த ஓசை, இசையுடைய ஓசை நம்மளை சிந்திக்க விடாம தடுக்குதுங்க. இப்படியே மூளையை பயன்படுத்த வேண்டிய ஒரு மனிதன், அறிவை பயன்படுத்த வேண்டிய மனிதன்
அதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே மாட்டேங்கிறான். இன்னும் சொல்ல போனா ஒரு கோவில் திருவிழா நடக்கும். கோவில் திருவிழா எதுக்காக நடக்குது? கடவுளுடைய புகழை சொல்வதற்கு தான் நடக்குது. அந்த கோவில் திருவிழாவில் பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டு போவாங்க? இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் ஒரு பாட்டை போடுவாங்க. அட இறைவன் இருக்கின்றான் சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறான், அதுல ஒரு பாட்டை போடுறான், இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் அவன் இருந்தால் நாத்திகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டுன்னு வைங்களேன். அந்த பாட்டு கோவில் திருவிழாவில் போடப்படும், யாரும் ஆட்சி பண்ண மாட்டான். அதையே நீங்க சாதாரணமா ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் வழிபாடு நடத்துகிறார் கடவுள் இருக்கிறானா சரியானு கேட்டா செருப்படி விடுவோம். அதையே நான் ஒரு மேடை போட்டுக்கொண்டு ஒரு கோவில் திருவிழாவில் இந்த கருத்தை நான் சொன்னால் அப்ப எனக்கு அடி உழுவுது. அதையே ஒரு பாடலாக இசையோட சொன்னோம் சொன்னா எந்த ஒரு ரியாக்சன் அவன்கிட்ட இல்ல. அவனும் பக்தர்களும் சேர்ந்துகிட்டு அந்த பாட்டை என்ன செய்யறான்? படிக்கிறான். அப்ப அந்த கருத்துக்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அழகான கருத்துன்னு சும்மா இலக்கியம் படித்தவர்கள் ரசனைக்கு எழுதிக்கிடுவாங்களே தவிர மக்கள்கிட்ட கருத்து சென்றடையுமா அதனால ஒண்ணுமே இல்லை. இதை நம்ம எல்லாத்தான் பாக்கணும். இது ஒரு சாதாரண தீமையா நீங்க நினைச்சிடக்கூடாது. மனிதனுக்கு இருக்கிறது வந்து பாருங்க, முழு டயத்தையும் ஒரு மனிதன் வேஸ்ட் பண்றான் பாருங்களேன். டிவிக்கு முன்னாடி 24 மணி நேரமும் பாட்டு சினிமா தான் இருக்குது. அதுல என்ன போதனை கிடைக்கிறது என்பதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய முழு நேரத்தை எங்க கொண்டே செலவழிக்கிறான்? ஒரு நன்மையும் இல்லை. அந்த நேரத்தை ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு செலவழிக்கலாம், அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு செலவழிக்கலாம், சமூக சேவையில ஈடுபடுறதுக்கு செலவழிக்கலாம். ஒரு பாட்டுல அப்படி ஈர்க்கப்பட்டவன அடுத்த பாட்டு வந்து அதுல ஈர்க்கப்படுறான், அப்புறம் ஈர்க்கப்படுறான், அப்புறமும் ஈர்க்கப்படுறான், அப்புறமும் ஈர்க்கப்படுறான். அதையே திரும்பி திரும்பி கேட்கறான் பாடல்களை. அப்ப ஒரு மனிதன் வந்து இந்த இசை கருவிகள் வந்து ஒரு இடத்துல நுழைந்தால் மனிதனுக்கு உள்ள இந்த தனிச்சிறப்பு இருக்கிற சிந்திக்கிற திறன், பகுத்து உணர்ற அறிவு, அது அடிபட்டு போயிடுது. சினிமாவில் பாருங்க, சினிமாவில் இந்த முக்கியமான சினிமாவை தூக்கி கொடுக்கறதுக்கு இசை கருவிகள் தான் காரணம். சாதாரண விஷயத்தையும் இப்படின்னு தான் கையை வாங்குவார் கதாநாயகர். அவர் மேனே அவர் கை வந்து வில்லனுடைய மேனியில கூட படாதுங்க. அந்த பேக்கர் ஒன்று டூண்டு ஒரு அடி அடிப்பான். அது வந்து என்னன்னா இவன் தான் அதை போய் அடிக்கிற மாதிரி, அந்த அடியுடைய ஓசைதான் அவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு சித்திரத்தை உண்டாக்கும். அப்படியே நம்ம அறியாம ஈர்க்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதுல எவ்வளவு முட்டாள்தனமான கருத்துக்கள் அதை சொல்றான் நீங்க பாக்குறீங்க. ஒரு நம்ப முடியாத ஒரு மனுஷன் நடந்து போய் ஒரு லாரியை பிடிச்சிடறான். இவன் கதாநாயகனா இருக்குப்பானே, ஆனால் வில்லன் லாரியில தப்பிச்சு போவான், ஓடி போய் லாரியை பிடிப்பாரு. அதுக்கு பின்னாடி கொடுக்குற அந்த இசை இருக்கு பாருங்க, அது இது நடக்க முடியுமான்னு கூட நம்ம சிந்திக்க விட மாட்டேங்குது. 3 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம், என்னடா பைத்தியகாரத்தனமா இருக்கு, நம்ம யாராவது யோசிச்சிருக்கிறோமா? ஒரு மனுஷன் ஓடி போய் ஜீப்பை பிடிக்க முடியுமா? ஓடி போய் இப்படி சைக்கிள்ல போய் அவர் வந்து புல்லட்டை பிடிப்பாரு கதாநாயகர். அது ஏன் அது வந்து நம்மளுக்கு ஒரு முட்டாள்தனமா தெரியறது இல்லைன்னா அதுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த இசை தான். சாதாரணமா ஒருத்தன் சொல்றான், நான் சைக்கிள்ல போய் அந்த பஸ் பாண்டியன் பேரும் பாண்டியன் கிடையாதான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை பிடிச்சுட்டான்னா இவன் மெண்டல் சொல்லுவோம். நம்ம சாதாரணமா சொன்னான்னு சொன்னான். அதையே சினிமாவில் காட்டினா என்ன செய்யறோம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவுதான் பராக்கிரமசாலியா இருந்தாலும் ஒருத்தன் ரெண்டு பேரும் 3 பேரை தான் ஒரு நேரத்தில் சமாளிக்க முடியும். 100-200 பேரை அப்படி விட்டு விளையாடுவார். அது நமக்கு கரெக்டாவே தெரியும். நம்ம கிறுக்கனாக்குறான்னு சொல்லி யாராவது வழிநடப்பு செஞ்சிருக்கிறோமா? சினிமா கொட்டையில் உட்காந்துட்டு இப்படி ஒரு காட்சி வருது, என்னடா பைத்தியக்காரனாக்குற, நாங்க அறிவாளிகளா முட்டாள்களா இப்படின்னு யாராவது நம்ம சிந்திச்சோமா? சிந்திக்க விடாதது. அந்த கண்டினியூ அவன் அடிக்கிற அடி இருக்குது. அது எவ்வளவு முட்டாள்தனத்தை வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்துகிட்டுனா என்ன நம்ப முடியாம எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லுவோமே தவிர அந்த 3 மணி நேரம் நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சு விடுறான். அதை பாக்குறோம். இவரு அடிச்சாருன்னா கரெக்டா குறிதை வராம போய் விடுவோம். இல்ல 100 பேர் சேர்ந்து அடிப்பான், ஒரு அடி கூட படாது இவர் மேல. இப்படி நடக்குமா உலகத்துல? நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? என்ன நன்மையா? அப்ப மனிதனுடைய அறிவு மயங்கி போறது வந்து அது ஒரு சிறப்புன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் குறைத்தோம்னு சொன்னா நம்ம அறிவு வந்து சார்பா வேலை செய்யும். நன்மை எது தீமை எதுங்கிறது தெளிவான முறையில புரியும். நீங்க பாத்துக்கணும். ரெண்டாவது கேள்வி, ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது கேள்வி, பெண்கள் வந்து வேலைக்கு செல்வதை இஸ்லாம் வந்து ஏன் தடுக்குது? ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது இஸ்லாம் தடுக்கல. முதல் விஷயத்தை விளங்கிக்கணும். பெண்கள் வந்து வேலைக்கு செல்வதையோ வெளியே செல்வதையோ உழைப்பதையோ சம்பாதிப்பதையோ இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கவே இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை காலத்துல பல போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த போர்க்களங்களுக்கு போகும் பொழுது பெண்களும் அங்க போர்க்களத்துக்கு செல்லப்படுவார்கள். போர்க்களத்துக்கு நேரடியாக களத்தில் நின்று போராடுறதுக்கு அவங்க ஈடுபட மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து
காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்யறது, உணவு களத்துக்குள்ள இறங்கி காயமடைந்தவங்க தூக்கிட்டு வர்றது, பாடியை தூக்கிட்டு வர்றது, அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யறது, இதுகளெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் பெண்கள் தான் பண்ணினார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற புகாரி போன்ற முக்கியமான நூல்களில் இடம் பெற்றிருக்கிறது. அப்ப பெண்கள் வந்து வெளியே போறதோ மருத்துவ சிகிச்சை அளவுக்கு, ஆண்களுக்கு சிகிச்சை செய்யற அளவுக்கு, காயமடைந்த ஆண்களுக்கு சிகிச்சை செய்யற அளவுக்கு அவங்க கற்றுக்கொள்வதோ இஸ்லாத்துல தடை செய்யப்படவே இல்லை. அது தப்பா விளங்கியிருக்கிறாங்க. ஒன்னே ஒன்னே இஸ்லாம் தடை செய்யுது. என்ன தடை செய்யுதுன்னு கேட்டா, ஆண்களும் பெண்களும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமானால் அந்த இடத்தில் பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்கு மாத்திரம் உள்ள கட்டளையில், ஆண்களுக்கும் தான். ஆண்களுக்கும் இஸ்லாம் கட்டளை இடுது, பெண்ணோடு நீ தனித்து இருந்துறாதே. பெண்ணுக்கு கட்டளை இடுது, ஆணோடு தனித்து இருக்காதே. இதுக்கு வந்து இன்றைய சூழ்நிலையில் அன்றாட பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இதனுடைய அவசியம் விளங்குங்க. எந்த நேரத்திலையும் சரி, என்ன தான் சொல்லுவான், நான் சகோதரியா பழகுறேன், நான் மதப்பூர்வ, எனக்கு மகள் மாதிரி தான், இப்படி எல்லாம் சொன்னா கூட இன்னைக்கு என்ன நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் பேப்பர்லயாவது ஆசிரியர்களால் மாணவிகள் மானபங்கம் என்ற செய்தியையோ, அல்லது மதகுருமார்களால் பக்தர்கள் மானபங்கம் என்ற செய்திகளையோ, அல்லது காவல்துறையினரால் குடிமக்கள் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியையோ படிக்காம, வழக்கறிஞர்கள் ஆண் சீனியர் வழக்கறிஞர்களால் பெண் ஜூனியர் வழக்கறிஞர்கள் பேப்பர்ல வந்த செய்தி, அது ஒரு விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. கிளிண்டன் ஜனாதிபதியுடைய விவகாரம் வரைக்கும் நீ நாடி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டா, இது பெண்களுக்குரிய கொடுமை மாதிரி செத்தரிக்கிறாங்க. அப்படி இல்ல, நம்ம ஆண்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, 99% ஆண்கள்ட்ட இந்த சபல உணர்வு இருக்குதா இல்லையா? அழகான கிளி மாதிரி ஒரு மனைவி இருந்தா கூட இன்னொருத்தி அழகா அலங்கரிச்சுட்டு போனா திரும்பி பார்க்காத ஆம்பளைங்க எத்தனை பேர், கடைக்கண்ணால் பார்க்காதவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம். அப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்துல பட்டுன்னு விழுந்துருவோம். பெண்கள் விழுறாங்களோ இல்லையோ, அப்ப ஆண் என்ன செய்வான்னா, மற்ற நேரத்தில் நல்லா ஹீஹீமா தனித்து ஒரு அழகான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஆம்புளை என்பதை நிரூபிப்பான். அவன் ஒரு மத குருன்னு பார்க்க மாட்டான், நம்ம ஒரு தலைவன் பார்க்க மாட்டான், நம்ம ஒரு அதிகாரின்னு பார்க்க மாட்டான், நம்ம ஒரு படித்தவன் பார்க்க மாட்டான், நம்ம ஒரு ஆம்புளை கும்பல் அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். ஆண் அவள் பெண், வாய்ப்புகள் கிடைக்காத நேரத்தில் வேண்டுமானால் அவன் என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு இருக்கலாம், ஒரு என்ன வாதங்களை வேண்டாலும் பேசலாம். இது அன்றாட ஒரு நாளைக்கு 10 செய்தி பேப்பர்ல வர்ற செய்தி மாத்திரம். இன்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தா இது மாதிரி செய்தி 10 இருக்கும். அப்ப எதற்காக வேண்டி ஆண்களோடு பெண்கள் தனித்து இருக்கக்கூடிய அடிப்படையில் உள்ள வேலை இருக்குமானால், ஒருத்தர் பெண் ஒரு ஆண் இருக்காரு ஒரு மேனேஜர், அவருக்கு தனி உதவியாளராக ஒரு பெண் இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது தனி உதவியாளராக, பலரும் பணியாற்றாங்களா தனித்து தான் இருக்கக்கூடாது. தனித்து போய் ஒரு ஆம்புளை அவன் ரூம்ல சொல்றதை கேட்கிற மாதிரி நிலைமை உண்டாக்குனீங்கன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும் கேடு இல்லைங்க, இந்த ஆம்புளைக்கும் கேடு. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு துரோகம் செய்வான், தப்பான வழியில போவான். ஆணையும் சேர்த்து பெண்ணையும் சேர்த்து பாதுகாக்கணும் சொன்னா, இந்த தனித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தவிர்த்துக் கொள்வதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டமே தவிர, பெண்கள் போகவே கூட சம்பாதிக்கிறதுக்குலாம் போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் செல்லாருத்தலம் காலத்துல உழைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, விறகு கட்டு சுமக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, முஸ்லீம் பெண்கள் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க, அதுல எல்லாம் தப்பு கிடையாது. இந்த வாய்ப்புகள் வேலைக்கு போறதுங்கிறதுல இப்படிப்பட்ட வேலைகள் உண்டா இல்லையா? அது மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறதுன்ற ஒரு முறையை வச்சிருக்கிறோம். இது ஒரு சமத்துவம் நம்ம நினைக்கிறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது? சரிகாசா வழக்குல இருந்து மனுஷன் யோசிக்கிறான், சரிகாசா வந்து ராக்கிங்ல கொல்லப்பட்ட பிறகுதான் நம்ம யோசிச்சு பாக்கிறான் என்னடா இது, ஏன்னா ஆம்பளை ஆம்பளை இருப்பான். அவன் ஒரு நேரத்தில் அவன் யாருன்னு காட்டிவிடுவான், நான் ஆண் நீ பொம்பளைங்கிறத காட்டிடுவான், அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். இந்த ஒரு அடிப்படையெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா வேலைக்கு போங்க, தனித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா தவிர்த்துக்கிறது. அப்படி வேலை ஒருத்தருக்கு பர்சனல் செக்ரட்டரியா போய் இருக்கணும்னா அவர் ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை போகக்கூடாது, ஒரு பொம்பளை யாருந்தா ஆம்பளையும் போகக்கூடாது. ஒரு பொம்பளை மேனேஜருக்கு ஒரு ஆம்பளை வந்து அவரை தனிப்பட்ட முறையில் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு செக்ரட்டரியா இருக்கிறேன்னா அது இருக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் இருக்க முடியாது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம், எல்லா நேரமும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம அப்படித்தான், நம்ம நெஞ்சில கை வச்சு ஒருத்தரும் சொல்லணும், நம்ம அப்படி நினைக்கிறோமா இல்லையா? வாய்ப்பு சில நேரத்தில் கௌரவத்துக்காக மானத்துக்கு பயந்து அப்படி செய்யாட்டா கூட நல்லா இருக்காள அப்படி நினைக்கிறோமா இல்லையா? மனசுல அப்படி ஒரு எண்ணம் வருதா இல்லையா? யாருக்கும் வரும். பெரிய மத குருண்டவர் இருந்தாலும் சரி, அது ஏமானந்தா கேஸ்லாம் எதுக்கு வருது, ஏனுண்டு அவர் பண்ணாரு, அந்த சந்தர்ப்பம் அவர் பண்ணுது, அவர் ஒரு ஆன்மீக அடிப்படையில் அவர் ஒரு இதை உண்டாக்குறாரு.
அந்த வாய்ப்புகளும் வசதிகள் என்ன பண்ணுதுன்னா, அவர் தனிமையில இருக்கிறாங்க, தந்தை ஒரு மகள், இப்படி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட பரவிடுது. தனித்து இருக்கிறத பத்தி யாரும் ஒண்ணு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அப்படித்தான் மாறுவாரு. அவரை சொல்லி கொடுத்தமா அந்த சூழ்நிலைகளை பூரா வாசல போனா திறந்து வச்சுட்டு இப்படி நடந்துருச்சுன்னா வீட்டுல கதவை திறந்து சொல்ல முடியுமா? திருட்டு போக கூடாதுன்னா எல்லாத்தையும் கூட்டி வச்ச பிறகு திருட்டு போனா பேசலாம். எல்லாத்தையும் திறந்து வச்சு யார் வேணா எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன பிறகு திருட்டு போனா திருட்டு போச்சு நம்ம குறைச்சதுக்கு உரிமை இருக்கா நமக்கு? அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்றது இந்த தனித்து ஆம்பளை ஆம்பளை எல்லாரும் ஏமாத்துறாங்க. நான் சொல்லுவேன், சில ஆண்கள் வந்து ஓபனா சொல்றேன், அப்படி ஆண்கள் நீங்க இருந்தா கூட நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஆண்கள் இதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சில ஆண்கள் இந்த வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக தான், பெண்கள் இப்படி வந்தா நம்மளும் பார்க்கலாங்கிறதுக்காக தான் இதுக்கு வந்து அந்த பெண் உரிமைங்கிற பேர்ல இவங்க வந்து இது பண்றாங்க. ஆண்கள் சரியில்லாத காரணத்தினா இஸ்லாம் இந்த சட்டத்தை போட்டு தனிச்சு இருக்காது. எந்த இது ஆணுக்கும் இந்த சட்டம் இருக்கு, நல்லா விளங்கிக்கணும். பெண்ணுக்கு உள்ள சட்டம் நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன்ல அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, குல்லில் மூமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், மூமினா முஸ்லிமான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். குல்லில் மூமினாத்து யகுல்லு மின் அப்சாரிஹிம், குர்ஆன் வசனம் இது. மூமினான முஸ்லிமான பெண்களுக்கும் சொல்லிவிடுங்கள், அவர்களும் தங்கள் பார்வையை தாழ்த்தி, ரெண்டு பேருக்கும் தான் அந்த கட்டளை, ஆணுக்கும் தான் இந்த கட்டளை, பெண்ணுக்கும் தான் கட்டளை. ஒரு முஸ்லிமான ஆணா இருந்தால் இப்படி ஒரு வாய்ப்புக்கு அவன் பயன்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணோட சேர்ந்துதான் உட்கார்ந்து ஒட்டி உட்கார்ந்து வேலை பார்க்கணும்னா அவன் பார்க்க கூடாது. அவன் ஆம்பளையா தான் இருப்பான் அந்த நேரத்தில், அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான், அவன் நல்லவனா இருக்க மாட்டான், ஆம்பளையா மாத்திரம் தான் இருப்பான். இந்த அடிப்படையில் இஸ்லாம் சில கண்டிஷன்ஸ் போடுறதே தவிர போகவே கூடாது, வீட்டுக்குள்ளே அடங்கி பெட்டி பாம்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை.